நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து நாங்கள் கம்போடியா விசிட்டினுடைய ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். முதலாவது பகுதிக்கும் ரெண்டாவது பகுதிக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி கூடிட்டது. காரணம் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் இந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் வந்து கரப்டட் ஆகி எனக்கு வந்து ரிகவர் பண்ண முடியாமல் போயிட்டு, அதோட நான் இன்னும் இந்த ஃபோனில் இருந்த வீடியோஸை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு தரேன். சிஎம்ரப் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆன பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். அதாவது நீங்கள் கம்போடியாவுக்கு வந்து இலங்கையிலிருந்து விஜயம் செய்கிற ஒருவராக இருந்தால், ஒரு டூரிஸ்டாக சரி என்ன தேவைக்காகவும், நீங்கள் சில விஷயங்களை வந்து அவதானமாக முன்னுக்கே தெரிஞ்சு வச்சுருக்கனெல்லாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு இலங்கை பாஸ்போர்ட்டோடு கம்போடியாவினுடைய எந்த விமான நிலையத்துக்கு நீங்கள் போனால் அங்கே வந்து உங்களுக்கு இமிக்ரேஷன் வந்து உங்களை வந்து விசாரிப்பாங்க. குடிக்கொண்டு நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கள் என்று சொல்லி விசாரித்து அவங்க சட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உங்களை கம்போடியாவுக்குள்ளே அனுமதிப்பார்கள். அதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இலங்கையின் பொருளாதார நிலைமை வந்து வீழ்ச்சி அடைந்த பிறகு நிறைய இந்த தொழில் ஸ்கேம்ஸ், அதாவது ஜப் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குதான். வியட்நாம் போர்டர் பகுதியில் இருக்கிற சிட்டிகளுக்கு வந்து இலங்கையில் பொறியியலாளர்களாக டாக்டர்ஸராக என்று சொல்லி ஜப் ஸ்கேமில் அங்கே எடுத்து அங்கே வந்து கூலி வேலைக்கு வந்து அங்கே பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுட்டு தள்ளி கூலி வேலைகளுக்கு கொண்டே வைக்கிறதும், அடிமைகளாக்குறதும், பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறதுமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றபடியால் வந்து இலங்கையில் வார ஆக்களுக்கு வந்து அவங்கள இமிக்ரேஷனில் சரியான என்ன பர்பஸுக்கு வரீனம் என்றெல்லாம் சரியாக விசாரித்து தான் உள்ளுக்க விடுவாங்க. இப்போ நானும் பிறகு என்னையும் கூட்டிக் கொண்டு போய் என்ன விஷயத்துக்கு வந்தேன்னு சொல்லி, இப்போ நான் அதுக்குரிய என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் காட்டி அதுக்கு பிறகு தான் என்னை வந்து அனுமதித்தார்கள். அதுவும் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்லணும், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டில் யாராவது அவங்களோட கம்போடியா நாட்டுக்குள்ளே வந்தாலோ அல்லது கம்போடியாக்குள்ளே இந்த வெளியில் போகிறாண்டாலோ இமிக்ரேஷன் கவுண்டரில் இருக்கிற ஆஃபீஸரால் வந்து அனுமதி கொடுக்க இயலாது. அவே அண்டையான் டியூட்டி ஆஃபீஸர் வந்து தான் கிளியர் பண்ணணும், கிளியரன்ஸ் பண்ணணும். அதாவது பொருளாதாரத்தில் எங்களோட நாடு வீழ்ச்சியடைந்தபடியாக சர்வதேச ரீதியில் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பாதகமான நிலை வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறோம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய அங்கோவார் டெம்பிளுக்கு தான் வந்து நாங்கள். அந்த டெம்பிளில் வந்து மார்னிங் சன்ரைஸை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. நான் சொன்னேன் முதல்ல இந்த கொடியெல்லாம் போட்டுக்கன்று சொல்லி, அதாவது வந்து வருஷத்தில் ஒரு நாள் இந்த அங்கோவாட்டுன்னு அந்த கோபுரத்துக்கு நேர சூரியன் வருமா, சூரியன் வந்தால் அதை வந்து அங்கே கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அப்போ அது வந்து நேற்று தான் நடந்தது. நான் போகிறதுக்கு முதல் நாள் அப்போ அந்த கிங்கும் அங்கே இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு வருவாங்க. இந்த அங்கோவாட் கோயிலுன்றது வந்து கம்போடியாவில் ஒரு இந்து கோயிலாக இருந்து பிறகு வந்து புத்த கோயிலாக மாறிய ஒரு கோயில் கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லலாம். ஒரு கோயில் தொகுதி கிட்டத்தட்ட 162 ஹெக்டேர் பரப்பில் இது அமைந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய கோயில் தொகுதின்னு தான் சொல்கிறாங்க. வேறு இடத்துலையும் இப்படி ஒரு பெரிய ஒரு கோயில் தொகுதி ஒன்று இல்லை. அதை கிட்டத்தட்ட 9 கோயில் இருக்குது இதை சுற்றி, அங்கோவாட்டை சுற்றி. அங்கோவாட் தான் பிரதானம். சூரியவர்மன் என்று சொல்லி ஒரு அரசனால் தான் இந்த கோயில் வந்து கிறிஸ்துக்கு பின் 1113 1150 கிடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து, அதாவது 12 நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து சோழர் ராஜ்யத்து ஒரு காலத்துக்கு அந்த கட்டத்தில் வந்து சோழர்கள் வந்து தங்களுடைய எம்பையரை வந்து மங்கோலியா வரைக்கும் விஸ்தரித்திருந்தாலும் அப்போ அந்த நேரம் அந்த சோழ அரசர்கள ஒரு மன்னனாலேயும் அவர்களோட தொடர்புடையாலும் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த டைமில் வந்து சைவ பாரம்பரியம் தான் அங்கே இருந்திருக்கு. ஆகவே வந்து இது ஒரு இந்து கோயிலாக, அதாவது சைவ கோயிலாக தான் இதை வந்து கட்டி விஷ்ணுக்கு வந்து அர்ப்பணித்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயில் எவ்வளவு முக்கியம்னு சொன்னால், கம்போடியாண்ட ஃப்ளாக்கில், அதாவது கம்போடியாண்ட நேஷனல் ஃப்ளாக்கில் இந்த கோயிலின் படம் இடம்பெற்றிருக்கு. அந்தளவு தூரம் இதை வந்து ஒரு முக்கியமான இடமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து இரவில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பெரிய ஸ்விம்மிங் பூலோட இது ஒரு ரிசார்ட் உண்டு. இந்த ரிசார்ட்டில் தான் சிஎம் ரெப்பில் நான் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து $70 தான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட், பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த கம்போடியாண்ட பாரம்பரியத்தில் இந்த ஸ்காஃப் போடுறதும் ஒரு இது. அந்த ஸ்காஃப் அவங்களுக்கு விதம் விதமான இதில் இருக்குது ஸ்காஃப். அந்த ஸ்காஃபை நாங்கள் ஒரு கடையில் போய் வாங்கி அந்த கடையில் வேலை செய்கிற அந்த கேளை இந்த ஸ்காஃபை கட்டி காட்ட சொன்னோம். அவங்கள ஒரு விதம் விதமாக கட்டி காட்டினாங்க.
ஸோ இந்த சியாம் ரிப்லேருந்து அடுத்ததாக நாங்கள் வந்து பட்டம்பங்கன்று சொல்லி இன்னொரு நகரத்துக்கு கிட்டத்தட்ட 150-160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சியாம் ரிப்லேருந்து. கிட்டத்தட்ட ஃபினோம் ஃபென்னுக்கும் சியாம் ரிப்புக்கும் இடையில் இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு நாங்கள் வானத்தில் போயிருக்கல. இந்த ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு போகிற ஏனையின் பாதை மாதிரியே இருந்தது. கிட்டத்தட்ட பனைமரங்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே இருந்தது. அப்படி ஒரு வித்தியாசமாக இருந்து அவங்களோட கட்டடக்கலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இப்படி போய்கொண்டு இருக்கல இந்த நெல் வெட்டுற ஒரு இடம் வெட்டி கொண்டிருந்தாங்க. அதை நான் அதுக்கு ஒப்போசிட்டாக இருந்த பெட்ரோல் செட்டில் எங்களோட வாகனத்துக்கு வந்து பெட்ரோல் போடையக்குள்ளே நான் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கம்போடியாவில் வந்து சோறு தான் பிரதானமான அவங்க உணவு. சோறு, அதோடு வந்து சாலட், அதுக்கு பிறகு சூப், அவங்க கட்டாயம் சூப் வச்சுருப்பாங்க. இந்த சூப்போடு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு ஃபிஷ், அதுக்கு பிறகு ஏதாவது ஸ்பைசி. அது ஸ்பைசியெல்லாம் அவங்க வெளியில் போக தான் தனியாக வச்சுருப்பாங்க. ஃபிஷ் ஷோஸ் வச்சுருப்பாங்க, ஃபிஷ் ஷோஸில் ரெட் சில்லி போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு ஸ்பைசி தேவையானது ரெட் சில்லியை போட்டு சாப்பிடுவோம் நாங்கள். அப்படியான ஒரு முறை தான் அங்கே இருந்தது. இப்பொழுது நாங்கள் கம்போடியாவின் இன்னும் ஒரு நகரமான பெட்டம்பங் நகரத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான வீடியோ நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தாரேன். இந்த ஒரு எபிசோடில் நிறைய விஷயங்களை கூத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக தர்றது தான் நல்லமன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கம்போடியானுடைய மூன்றாவது பகுதியில் பெட்டம்பங்கில் அங்கே உள்ள நாங்கள் மார்க்கெட்ஸுகள், அங்கே உள்ள டெம்பிள்ஸுகள் அதில் கொஞ்சம் விசிட் பண்ணி அங்கே உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறோம். மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.